மேடையில் அமர்ந்திருக்கும் தோழர்களுக்கும் முன்னே அமர்ந்திருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பாலின சமத்துவத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த சமத்துவத்தை எட்டிவிட்டோமா என்றால் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் பின்னாடி எழுத்துக்கிட்டே போதும் அப்படின்ற ஒரு பயம்தான் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த பாலின சமத்துவம் அப்படின்றது யார் பேச வேண்டும் அப்படின்னா, முதல்ல பெண்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஆண்களும் பேச வேண்டும் என்று நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது அனைவரும் சேர்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயம். மிக முக்கியமாக ஒரு வீட்டுக்குள்ள வேலைக்காரியா போகிறதுக்காக குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்ததுலேருந்தே ஒரு ட்ரைனிங் சென்டரா தான் ஒரு குடும்பம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லி கொடுக்குறோம், என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது? நல்லா சமைக்க கத்துக்கணும், வீட்டை பராமரிக்க கத்துக்கணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரியா அனுசரிச்சு போகணும். இதெல்லாம் என்னதுக்காக? அவளுடைய மேம்பாட்டுக்காக அப்படின்னா கிடையவே கிடையாது. அது அவ போக போற அந்த வீட்டினுடைய வேலைக்காரிய இவ்வளவு அனுப்புறதுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டர். அதுதான் வந்து நம்மளுடைய குடும்பங்கள். அதனுடைய பெரிய ட்ரைனிங் சென்டர் தான் வந்து நம்மளுடைய சமூகமும் இருக்கு. ஏன்னா இது எதையுமே செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், என்னது இது? சமைக்க கூட தெரியலையா? என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்க அம்மா? உடனே அம்மாவை தான். அப்பாவுக்கு சமைக்க தெரியாது, தெரியும், சமைச்சிருக்கவே மாட்டாருன்னு தெரியும். அதனால அப்பாவை குறை சொல்லவே முடியாது. என்ன, அதே மாதிரி ஆண் பிள்ளை என்ன செஞ்சாலும் கூட என்ன சொல்றாங்க, அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க? ஒரு நல்ல அம்மா இருந்தா எத்தனை பாட்டெல்லாம் கேட்டிருக்கும் இல்ல? ஒரு குழந்தை நல்லா இருக்கிறது தாயின் வளர்ப்பிலே அப்படின்னு, அப்போ தந்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அதுலயே தெரியுது. ஒரு வளர்ப்புல வந்து அவருக்கு எந்த பங்கும் கிடையாது. அதனாலதான் பாட்டுல கூட அவருக்கு அந்த எந்த பங்கும் இல்லை. ஸோ இந்த நல்லது கெட்டது அப்படின்னு வீட்டுல பாத்துக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டராக ஒரு வீடும் அந்த பெண் குழந்தைய அனுப்புறா அப்படின்னா, அந்த போன வீட்டுல அந்த பெண்ணுக்கு வந்து எந்த மாதிரியான சூழல் இருக்கு, அப்படியே வேரோட பிடுங்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல அந்த குழந்தைய கொண்டு போய் விடும்போது, உடனடியாக அவ வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். யாருக்கு எது தேவையோ, இவங்களுக்கு தேங்காய் சட்னி வேணும், அவங்களுக்கு வந்து புளி இல்லாம போடணும், இல்லைன்னா சர்க்கரை இல்லாம போடணும், இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு வகை வகையா சமைக்கிறதுக்கான ஒரு சமையல்காரியா அவ செயல்பட்டுதான் ஆகணும். இல்லைன்னா என்ன? உடனே குறை சொல்றது யாரு? அதே வீட்டுல இருந்து அதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் அனுபவிச்ச அந்த அத்தை தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க எல்லாரையுமே. சோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல வன்முறை அப்படின்றது வந்து வெறும் கண் பார்வையிலே சொன்னாங்க, பாலபாரதி தோழரை வந்து சொன்னாங்க, கண் பார்வையிலேயே. இதுதான் வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கும். கண் பார்வையில அப்படியே தோலுரிச்சு பாக்குற மாதிரியான பார்வைகளா இருக்கட்டும், அப்படி இல்ல நீ ஏதாவது வேலை செய்யல அப்படின்னா வீட்லயே அப்பா அப்படி பாப்பாங்க, அப்பா முன்னாடி போய் சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு. சோ கண் பார்வையிலேயே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அவளுக்கு சொல்லி கொடுப்பாரு இங்க இருக்க கூடாது அப்படின்னு. ஒரு மாமனாருக்கு முன்னாடி ஒரு மருமக உட்காரக்கூடாது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நிறைய வீட்டுல, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இருக்கிற ஒரு சின்ன ஒரு இந்த ஒரு சில வீடுகள் மட்டும்தான், ஒரு முற்போக்கான சிந்தனைகள் இருக்கிற வீட்டுல மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கான நிலை என்ன, பெண்ணுக்கான உரிமைகள் என்ன என்பதை சாத்தியப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் முக்காவாசி இல்ல, 90% வீடுகள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மாமனார் முன்னாடி உட்காரக்கூடாது, மாமனார் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, கணவன் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. அவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சா எது இருந்தா அதை சாப்பிடணும். அவளுக்கு பிடிச்சது அவளுக்கு செஞ்சுக்கிறதுக்கான டைம் அவளுக்கு இருக்காது. அப்போ என்னன்னா வந்து அவளுடைய பிறந்ததுல இருந்தே அவளுக்கு என்ன மாதிரி படிப்பு வேணும், என்ன மாதிரியான வாழ்க்கை வேணும், இந்த வாழ்க்கை கல்யாணம் வேண்டுமா வேணாமா அப்படின்ற தீர்மானிக்கிற உரிமை கூட ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே தரப்படாதது மாதிரியே ஒரு குடும்பத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவளுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. சமூகமே தொடர்ந்து செயல்படுத்துகிற ஒரு வன்முறைன்னு தான் நான் சொல்வேன். குடும்பத்துல மட்டும் கிடையாது, அந்த குடும்பம்
அதை செயல்படுத்துகிறது என்றால் சமூகத்தில் அது அனுமதிக்கப்படுகிறது, ஆமோதிக்கப்படுகிறது, அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதுதான். இப்ப சொன்ன மாதிரி ராத்திரி என்ன அடிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்லும் போது அது சர்வசாதாரணமா எடுத்துக்கிறது, அடிக்கிறது. அதே மாதிரி யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளை ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படின்னா, இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இவங்க அடிச்சிட்டாங்கன்னா எங்க போய் நிக்கும் அது? எல்லாரையும் ஊரை கூட்டி உடனே என்ன மாதிரியான பெண்ணை நீங்க பெத்து வச்சிருக்கீங்க, எதுக்காக அனுப்பிச்சிருக்கீங்க, உடனே அவளுக்கு அங்க வந்து இடம் இல்லை, அந்த குடும்பத்துல அவளால வாழ முடியாது. சரி, தனக்கு எதிரான வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெண்ணால பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது, பேசவே முடியாது. ஒரு நாலு செவத்துக்குள்ள அவளுடைய வாழ்க்கை இதுதான், இது உன்னுடைய வாழ்க்கை, இதற்காக நீ எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும், உன்னுடைய குடும்பத்துக்காக, உனக்காக, உனக்காக கிடையாது, உன்னுடைய குழந்தைகளுக்காக. அதுக்கப்புறம் நீ புகுந்த வீட்டுக்கு வந்துட்டே இல்லையா, அந்த புகுந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அந்த மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்துற ஒரு பெரிய பெரிய பொறுப்பு இந்த பெண்ணினுடைய தலையில தான் இருக்கு. அப்ப இத எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டா என்ன ஆயிடும்? சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நாலு செவத்துக்குள்ள அவளுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒருவேளை ஒரு தடவை அவ பேசிட்டா அப்படின்னா, பேசினதுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நீ எப்படி சொல்லலாம், சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்கிற ஒரு நிலை என்ன? இவை அனைத்துமே உண்மை, உண்மைகள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தொடர்ந்து செயல்படுத்துகின்ற ஒரு சமூகத்தில், ஒரு வீட்டில், அந்த வீட்டில் இருக்கிற அனைவருடைய மனசும் இல்லை அவங்களுடைய புரிதலும், அவர்கள் வளர்க்கப்பட்ட விதமும் இதுதான் சரி என்று நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கைகளையும் நாம உடைக்காமல் ஒரு குடும்ப வன்முறையை நம்மளால தடுக்க முடியாது. நம்ம நிறைய பேசுவோம், இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஆக்சுவலா நான் நிகழ்ச்சி நிரல்ல பார்க்கும்போது குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு எழுதியிருந்தது. ஆக்சுவலா நான் தான் இங்க வந்து பேச வேண்டியவ. சரியான மேடையில சரியான விஷயத்தை பேசுறதுக்கு வர வேண்டியவ நான் தான். இப்ப நான் சொன்னது அனைத்துமே என்னுடைய சொந்த அனுபவம், எனக்கு நடந்திருக்கிற வன்முறையை பற்றி எனக்கு பேசுவதற்கான இடம் இல்லாமல் இருந்தது. பேசின உடனே அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் ஆகி போனது. அதன் பிறகு நடந்த அனைத்தும் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு கல்யாணம் வரைக்கும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்த எனக்கு இது நடந்திருந்தது. இதுவரைக்கும் நான் இதை பத்தி பொதுவில் பேசவே இல்லை. ஏன்னா அப்படி பேசினா மரியாதை குறைவுன்னு சொல்லப்பட்டதுனால. யாருக்கு மரியாதை குறைவு? அந்த குடும்பத்துக்கு, அந்த வன்முறை செய்தவர்களுக்கு மரியாதை குறைவு. இன்னும் கட்டி காப்பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன்னு தான் உண்மை. அப்போ இந்த மரியாதை குறைவை அவங்க மேல திணிக்க கூடாது என்பதற்காகத்தான் பொறுத்து கொண்டிருந்தது. ஆனால் அப்படி பொறுத்து கொள்ளாமல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட எவ்வளவோ அழுத்தங்கள், உடனே கேரக்டர் அசாசினேஷன், அவளுடைய நடத்தை சரியில்லை, உடனே வர்ற வார்த்தை, ஏதோ வந்து எதுவுமே தெரியாத
படிப்பறிவில்லாத இல்ல அவங்களுக்கு வந்து வெளியே வந்து பேச முடியாத தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சுதந்திர உரிமைக்காக உரிமைக்காக குரல் கொடுக்க முடியாத ஒரு பெண்ணுக்கு நடந்தது கிடையாது. இது அனைவருக்கும் நடக்கக்கூடியது என்பதற்காகத்தான் இங்கே நான் இன்று வெளிப்படையாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வன்முறை சூழலில் இருந்து ஒரு பெண்ணுக்கு நாம் கொடுக்க வேண்டியது என்ன என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நிறைய தாக்குதல்களை தாண்டித்தான் வந்திருக்கேன். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள அந்த நாலு செவத்துக்குள்ள ஒரு பெண்ணுக்கு நடக்கிறத அந்த பெண்ணே நினைத்தால் மட்டும்தான் அதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற நிலைமை தான் நம்ம குடும்பங்கள்ல இருக்கு. அதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, அது பெருமை இல்லை. அந்த பெண்ணை நினைக்க கூடிய ஒரு கட்டத்துக்கு அவளால போக முடியும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு? இல்ல. அந்த தைரியமின்மையை ஏன் வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய போராட்டமா ஒரு பெண்ணுக்கு நாம திணிச்சுக்கிட்டு இருக்கோம்? அவளுக்கான உரிமையை, அவளுக்கான சமத்துவத்தை அவள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நிலைமை இன்னும் நிலவிக்கொண்டே இருக்கிறதுனால தானே இந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் உடைக்க வேண்டும் என்பதை நாம பேச ஆரம்பிச்சிருக்கோம், எழுத ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் செயல்படுத்துவதற்கு என்ன திட்டங்கள் என்பதோ, என்ன என்ன செய்யணும் என்பதோ நாம் இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக மனோ தத்துவ ரீதியில நாம பேச வேண்டியிருக்கு. அவை அனைத்தையும் பேசக்கூடிய அதனுடைய துவக்கமாக இந்த மேடையும் இதற்கு முன்பு நாங்கள் பேசிக்கொண்டிருந்ததும் எழுதி கொண்டிருந்ததும் அமையும் என்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு தந்தது இந்த கட்சி, இந்த மேடைகள் மட்டும்தான். இன்றும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பெண்ணினுடைய உடல் அவளுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக ஆக்கப்படும் ஒரு சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையை நாம எப்படி மாத்த போறோம்? நீ குழந்தை பெத்தாதான், இல்ல குழந்தை பெத்துக்கல என்ன, இல்ல உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தரோட உறவு இருக்கிறதுனா அது உன்னுடைய விருப்பம், அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம். பெரியார் சொன்ன மாதிரி கற்பு அப்படின்ற ஒரு மனப்பிங்க பெரிய ஒரு விலங்க போட்டுட்டு ஒரு பெண்ணை அடக்கி ஆழ்வதற்கான ஒரு விலங்கு அது. அதை உடை தெரிவதற்கு எப்படிப்பட்ட உரையாடலை துவக்க வேண்டும், எப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். இப்படி எத்தனையோ மாநாடுகள் நடத்த வேண்டும். நாம போய் பேச வேண்டியது இந்த பெண்களோட மட்டும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம கண்ணுக்கோ நம்மளுடைய அறிவுக்கோ எட்டிவிட்டால் உடனடியாக அதற்காக அதை மாற்றுவதற்காக நாம என்ன செய்ய முடியும் என்பதை செய்வதுதான். நான் எடுத்து சொல்ல வேண்டி இருந்தது என் பையனை நான் தான் பார்த்துக்க முடியும், அவரால் முடியாது அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டி இருந்தது. எனக்கு அந்த வீட்டுல பாதுகாப்பு இல்லை, நான் சொல்ல வேண்டி இருந்தது. எல்லா பெண்களும் இன்னும் அந்த நிலையில தான் இருக்காங்க. அந்த நிலை மாற்றுவதற்காக இன்னும் அதிகமாக பாடுபட வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.